நாளை 27ஆம் தேதி நாளை மாவட்டம் முதலமைச்சர் அவர்கள் சேலம் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டங்கள் நடக்கிற வளர்ச்சி பணிகளை ஆய்வு நடத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். நாளை மதியம் அவருடைய துறையை அவர் ஆய்வு செய்து நாளை மறுநாள் தான் மற்ற அரசு துறைகள் அத்தனையும் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்கிற போது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பணி எந்தெந்த நிலையில் இருக்கிறது என்பதை எல்லா மாவட்டங்களிலும் சென்று பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று எங்களை போன்று இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களது துறை அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க எல்லா துறையும் பார்க்க சொன்னாங்க. அதனால் அதில் பார்த்ததில் கடலூர் மாவட்டத்தில் புதுசாக கட்டுற நாலேஜ் சென்டர் ஒன்று, கிரிமிட்டோரியம் ஒன்று, அதே மாதிரி வடலூரில் இருக்கிற வேலை, வடலூரில் பஸ் ஸ்டாண்ட் அடிக்கல் நாட்டுறோம், அதுக்கு முன்னால் கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு 500 கோடி ரூபாய் 490 கோடி ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு 88 லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு அந்த பணியை பார்வையிட்டு வந்திருக்கிறோம். இதை முடிந்து விழுப்புரம் சென்று விழுப்புரத்தில் இருக்கிற பணிகளை பார்வையிடுகிறோம். நாளை மறுநாள் மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் கேட்கிற போது எங்களுடைய துறையில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த பணி எப்போது முடியும் என்பதை சொல்ல வேண்டும். அதற்காக தான் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். எனவே வேறு ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். அதாவது மத்திய இந்த பேருந்து நிலையத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் ஒரு பேருந்து நிலையம் ஏற்கனவே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகில் இருந்தது. அந்த சைடு வந்து போனோம்னா பாண்டிச்சேரி வந்துடுது, இந்த சைடு போனால் கடல் வந்துடுது. அதனால் வேறு இடம் வரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்து அதை ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறார். அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறேன்னு இருக்காங்க, ரெண்டு இடத்த கொடுத்து எந்த இடத்துல வச்சா மக்களுக்கு சௌகரியமாக இருக்குன்னு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்த ஒரு பாடு உடனே வேலை ஆரம்பிக்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு மக்கள் கடுமையாக எதிர்ப்பு இருக்கு. 30 தடவை போராட்டம் நடத்துறது எந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் புரிஞ்சு பயில நீங்கள் வந்துட்டு ஒரு பேருந்து நிலையம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதே தொகுதியில் ரெண்டு பேருந்து நிலையம் இல்லை மாநகராட்சி மையப்பகுதியில் வேணும் சொல்றேங்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேங்க, இந்த பகுதி கடல், அந்த பகுதி பாண்டிச்சேரி. இந்த நகரம் வளர வேண்டும் என்றால் இனி மேற்க தான் வளரணும். பைபாஸ் அங்கேருந்து வருது, பைபாஸ் அருகில் பேருந்து நிலையம் இருந்தால் சௌகரியமாக இருக்குங்கிறது. இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டோம், கலெக்டர் கொடுத்துருக்கிறார். அவங்க ஆய்வு பண்ணி எதை சொல்கிறாங்களோ அந்த இடத்த எடுத்துக்கோ. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அமையுமா இல்லை கடலூர் மாநகராட்சியில் அமையுமா? ஏதாவது கடலூர் மாவட்டத்தில் அமையும். அண்ணா பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதோ அந்த இடத்துல அமையும். இப்போ என்ன கடலூரில் எந்த இங்கேயும் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே தான் பஸ் எது போட்டாலும் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவை கடலூர் மாநகராட்சியில் சேர்த்துக்கிறோம். அதுக்கு என்ன இருக்குது, அதை மாநகராட்சியில் சேர்த்துக்கிறோம், அது ஒரு பெரிய விஷயமா? எதிர்ப்பு தெரிவிக்கணும் மக்கள்லாம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறாங்க பார்த்தா பிடிக்கலன்னா பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது ரெண்டு கருத்துக்கள் இருக்காங்க. ஆனால் எது மக்களுக்கு நீண்ட காலத்தில் எது பயனளிக்குமோ அதுதான் செய்ய முடியும். நான் இப்படி சொல்கிறதுனால அங்கே நீங்கள் மந்திரிக்கு சப்போர்ட் பண்ணால் மந்திரி சொல்கிறாரெல்லாம் கேட்கலாம். அண்ணா பல்கலைக்கழகம் எந்த இடம் சரின்னு சொல்லுதோ அந்த இடத்துல கடலூர் மாநகராட்சி என்ன என்ன கடலூர் மாநகராட்சி பாதாள சாக்கடை இவர் இப்போதான் வந்திருக்காரு சார். நீங்க சொல்லுங்க சார். சார் மொத்தம் 45 வார்டில் 27 வார்டு முடிச்சிட்டோம் சார். மீதி இருக்கிற வார்டுக்கு 185 கோடிக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல ஸ்கீம் இருக்கு சார், அப்ரூவல் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. வந்ததுமே முழு எல்லாம் டிபிஆர் ரெடி பண்ணி அப்ரேஜல் பண்ணி ரெடி ஆயிருக்கு. விரைவில் அதுக்கு கூடுதலாக வரும். நாங்கள் எக்ஸ்டென்ஷன் ஏரியா முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அதை வேலையை முடிப்போம். ஆனால் இப்போ பணத்துக்காக பார்த்துருக்கோம், பணம் தயார் பண்ணோம்னா அந்த வேலையை சொல்லுவோம். வேறு மாநகராட்சியில் கடலூர் மாநகராட்சியில் இப்போ தான் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் 2 முறை விஜிலன்ஸ் ரைடு என்பது நடத்தப்பட்டிருக்கு. அது ஒரு மேயருடைய பிஏ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, அவன் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க நேர்மையான அரசுங்கிறத முதல் எடுத்துக்கங்க. எங்கள் ஆட்சி எங்களுக்கு இருந்தால் கூட நான் நேர்மையாக இருக்கும். அது நேர்மையாக நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வேலையை நான் செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் வளர்ச்சி திட்டத்தை பற்றி பேச வந்துருக்கேன், அரசியலை பற்றி பேசி வணக்கம் வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இருக்கிற பம்பிங் ஸ்டேஷன் இருந்து 4 இடம் பம்பிங் ஸ்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்குற பணி முழுமையாக ஆய்வு செஞ்சுருக்கிறோம். நாங்கள் வடலூரில் மெயின் ரோட்டில் பைப் லைன் லே பண்ணிட்டுருக்காங்க, அதை பார்த்துருக்குறோம். அங்கே டேங்க் சம்பு கட்டியிருக்கிறத பார்த்துருக்குறோம். திருப்பி நீரேற்று நிலையத்துக்கிட்ட போயிருக்கிறோம். வடலூர் பஸ் ஸ்டாண்டு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். வடலூரில் குறிஞ்சிப்பாடியில் வந்து பேருந்து நிலையம் பார்த்துருக்குறோம். கடலூரில் வந்து நாளை சென்று பார்த்துருக்கோம். கிரிமிட்டோரியம் பார்த்துருக்கோம். இப்போ போய் இன்னும் பார்க்க போகிறோம். புதிய வளர்ச்சி திட்ட பணிகள் மதிப்பீடு அது குடிநீர் வந்து 500 கோடி
இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 600 கோடி ரூபாய் மதிப்பீடு இருக்கும். அது பண்ணி தமிழகத்தில் அதாவது அப்பா மகனோட ஆட்சி நடக்குதா பாஜகவோட மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் நம்ம யோகிக்க வியாபாரம் எங்கள் வாய்க்கு